ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம டெம்ப்ளேனில் பார்த்த போஸ்டர் எப்படி நம்ம பிக்ஆர்ட்ஸில் மேக் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். மொபைலில் பண்ணுற ஆப்ஸ்க்கெலாம் ஃப்ரீ தான் ப்ரோ, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, எப்பயும் போல் நம்ம ஒரு நார்மல் பேக்ரவுண்டில் எடுக்க வேணாம் ப்ரோ, நம்ம த்ரூவாக நம்ம கொடுத்துருக்க பேக்ரவுண்டே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் தரமாக இருக்கும் ப்ரோ. இந்த பேக்ரவுண்டு தான், எல்லாம் ஹெச்டிஎஃப் எக்ஸ்போர்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பேக்ரவுண்டே தரமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வச்சாலுமே இதுக்கு மாசாக தான் இருக்கும். வச்சுட்டு நம்ம இன்ஸ்டால் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுங்கள். நான் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் கூட முடிஞ்சால் பண்ணிவிடுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். பேக்ரவுண்ட் நீங்கள் எதுவுமே தேவை இல்லை, சிம்பிள் மெத்தட் தான். அஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எல்லாம் அங்கங்கே கிடக்காங்க, நீங்கள் கூட ஸ்டேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இந்த பிளாக்குக்கு வர வேணாம், பிளாக்கு வந்து நான் டைலாக் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பிளாக்குக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிளாக்குக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அஞ்சு ஃபோட்டோ தான் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்கு கொடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு ஃபோட்டோ அப்பு டவுன் பண்ணி பண்ணுங்கள் ப்ரோ, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ப்ரோ, எல்லாத்தையும் லைட் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இந்த ஃபோட்டோ இங்கே இருக்க கட்டிருக்கட்டும். ஏன்னா அஞ்சு ஃபோட்டோ தானே கொஞ்சம் பெருசாக வைக்கலாமே. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த பெண் எடுத்து இதுக்கு பின்னாடி போட்டுக்கலாம் ப்ரோ. இந்த பெண் எடுத்து மேலே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கெலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈவனாக. ஓகே ப்ரோ, எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம கொடுத்த டைலாக் எடுத்துக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் டைலாக் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் திங்ஸ் பண்ணணும்னா நல்லாயிருக்கும் பார்க்க. உங்களுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தம்பி, ஓகே. ஒரு பக்கம் ஒருத்தி எங்கிட்டு இருக்கேன், ஒருத்தி அங்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒருத்தர் இடம் மாட்டியாச்சு. ஓகே ப்ரோ, நான் ஏன் எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு இது மட்டும் ஆகிடுச்சுன்னா அஞ்சு ஃபோட்டோக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மறுபடியும் நிறையா ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இது அப்படியே டிக்கை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க, ஏன்னா அதுக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை இல்லை. ஓகே, இப்போ நம்ம டைலாக் எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ எல்லாத்துக்குமே காமனாக பத்து ஃபோட்டோ தான் ப்ரோ, எனக்கு பத்து ஃபோட்டோ தான். ஓகே, இதை வந்து நான் பிளாக் சொன்னேன் ப்ரோ, பிளாக்ல வச்சுக்கோங்க. லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப வேணாம், சின்னுண்டாக வச்சா போதும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த அந்த பிளட் எஃபெக்ட்ஸு, ஃபயர் எஃபெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ப்ரோ. எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணது தான், பிசியில் பண்ணேன். சரி, இது மொபைல் பண்ணால் நல்லாயிருக்குமே நினச்சி பண்ணேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ரொம்பலாம் வீடியோ இருக்காது, பிளட்டை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் போட்டு விட்ருங்க. லைட்டை கீழே இறக்கி லைட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, முன்னாடி ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நம்ம இப்போ ஃபயர் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபயர் எஃபெக்ட்ஸ் ஓகே ப்ரோ. இதை டைலாக் பின்னாடி கொடுக்கலாம். பெருசாக இருந்தால் பெருசாக வச்சுக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி கூட ரொட்டேட் பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படி வச்சுக்கலாம். பிஎன்ஜி தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு இதை பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க ப்ரோ. நான் ஒன்று கொஞ்சம் ஒரு பெருசாக ஒன்று சிறுசாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பெருசாக கண் கொடுத்துட்டு அந்த லென்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் ப்ரோ. லென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, லென்ஸ் எடுத்தாச்சு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஹச்யூ இருக்கிறது இல்லை ப்ரோ, அதை போய் மாற்றினீங்கன்னா கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர்னு வச்சுக்கோங்க. நான் நார்மலாக இருக்கிற கலரே வச்சுக்கிறேன் ப்ரோ. வேறு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு லென்ஸ் பிளேயரில் போய்ட்டு ஏதாச்சும் என்ன லென்ஸ் இருக்கா பாருங்கள் ப்ரோ. சன்லைட்டு அப்படியே டவுன் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இது ப்ளட்டு சன்லைட் மறுபடியும் இடத்துல பண்ணிடுச்சா டைலாக். ஓ, சன்லைட் அட்டாச் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, சன்லைட் அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, சன்லைட்டை பண்ணிக்கணும். ப்ளட்டை போட்டு மறைச்சிக்கோங்க. அப்போ கொடுத்து நான் ப்ளட்டை போட்டு மறைச்சிட்டேன். ஏன்னா சன்லைட் கலர் மாத்திரம் வச்சுருந்தேன், அது சன்லைட்டுங்கிறதுல அட்டாச் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் பேக் போக முடியாது. அவ்வளோதான் ப்ரோ, அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கல. ஏன்னா சன்லைட்டை நான் கொடுக்கக்குள்ள அதுவாகவே கிளிக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இதுதான் ப்ரோ சிம்பிள் மெத்தட் தான். வீடியோ பாருங்கள், 7 நிமிஷத்தில் முடிஞ்சு வச்சு வீடியோவே. கலாம் ஒன்றில் அந்த மாதிரி தான் படமாகி போச்சு. அவ்வளோதான் ப்ரோ, ஜஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் தான் ப்ரோ. நம்ம க்ரியேட்டிவிட்டியில் தான் ப்ரோ இருக்கு. நம்ம திங்க் பண்ணுங்கள், அட்டாச் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் பண்ணுங்கள் ப்ரோ. நான் ஸ்கின்க்கு நான் ஒரு இது பார்த்து வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்கின் ஸ்மூத் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மொபைலே பண்ணலாம் ப்ரோ, ஈஸி தான். நான் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ. பாய்.